ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு ஸ்டுடியோக்குள்ளே இப்போ போகிறோம். இன்றைக்கி வந்து 5 மினிட்ஸில் ஈஸியாக எப்படி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம தேவையான திங்ஸ் பார்க்கலாம். இதுக்கு வந்து மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து கோதுமை மாவு. நாங்கள் வந்து ஆசீர்வாத் கோதுமை மாவு எடுத்துருக்கோம். நீங்கள் வந்து எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சர்க்கரை, அப்புறம் பழம், தண்ணி, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நானும் என் தங்கச்சியும் தான் பண்ணுறோம், எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு சின்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். இப்போ வந்து 2 கப் கோதுமை மாவு, இல்லை உங்களுக்கு தேவையான அளவு. இதுக்கு அளவுலாம் ஒன்றும் தேவையில்லை. நம்ம வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து 2 கப் கொட்டியிருக்கா. இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். இது வந்து சில பேர் அதிகமாக ஸ்வீட் சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து கம்மியாக தான் ஸ்வீட் சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இதில் பழம் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து இந்த பழம் தான் போடணும் அப்படிலாம் இல்லை, நம்ம எந்த பழம் வேணால் போட்டுக்கலாம். வாழைப்பழம் தான் போடணும். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணலாம். இதை வந்து கையில் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம க்ளீனாக ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிக்கணும். என் தங்கச்சி வந்து ஃபஸ்ட்டே நல்லா க்ளீனாக ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டா, ஸோ அவள் வந்து இப்போது மிக்ஸ் பண்ண போகிறாள். இது வந்து நல்லா பிசையணும். இது வந்து பழம் நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஸோ வந்து தண்ணி போடாமல் இந்த பழத்தை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம். இப்போ வந்து இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த கடாயை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கடாயை வந்து சூடாகிட்டு நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வடை சுடுற மாதிரி தான். இப்போ வந்து நம்மளுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. இன்னும் நான் உங்ககிட்ட இந்த டிஷ்ஷோட பேர் சொல்லலை. இந்த டிஷ்ஷோட பேர் வந்து அப்பம். இப்படி வந்து நம்ம ஒரு கரண்டியாக எடுத்துட்டு இந்த எண்ணெயில் இப்படி எடுத்துக்கலாம். இந்த டிஷ் வந்து எனக்கு சின்ன வயசில் எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சத்து வேற கேக்குது, ஆனா எங்க அம்மா என்ன வாங்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போ ஒரு பக்கம் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம இப்போ திருப்பி விட்டுலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இது ரெண்டு சைடுமே ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா எண்ணெய் இழுத்துட்டு பிளேட்டில் வச்சிடலாம். நல்லா ப்ரௌனாக வந்திருக்கு. இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வேறு செய்கிறோம். பரவாயில்ல, நல்லா தான் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம சமைச்சியெல்லாம் முடிச்சிட்டோம். எங்கள் அம்மா வந்து எப்போவுமே சமைச்சு முடித்தோடனே இந்த இடத்துல க்ளீனாக வச்சிருவாங்க. இப்போ வந்து நாங்கள் சமைச்சிருக்கோன்றதுனால நாங்கள் இதெல்லாம் க்ளீனாக வச்சிடணும். இல்லை நான் எங்கள் அம்மா டென்ஷன் ஆகிடுவாங்க. இப்போ நாங்கள் எங்கள் அம்மாவை ஹாப்பியான மூடில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். அதனால் இது எல்லாத்தையும் நான் இப்போ க்ளீன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இது எப்படி இருக்கு நம்ம இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து நாங்க இதை எடுத்துட்டு போய் என்ன சர்ப்ரைஸ் தரோம். எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தோம், எங்கள் அம்மா தம்ஸ் அப் காட்டிட்டாங்க. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.